திருவே தஞ்சம், திருவரங்கனே தஞ்சம், தஞ்சமடைந்த நம் ராமானுசனே தஞ்சம். அழகான திங்கள் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4595-9595. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன் சார். ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலோட நிகழ்ச்சியை சிறப்பா துவங்குமா சார்? ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரே மனோநந்தனையதவே நந்த நந்தன சுந்தரே கோதாயே நித்திய மங்களம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ரொம்ப சிம்பிளான விஷயம், நானே அதிர்ந்து போயிட்டேன். சகோதரி சித்ரா வந்து இதை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணப்போ நமக்கு வந்து ஆ ஆ அப்படின்னு படிச்சிருக்கோம். அதாவது அதுக்கு ஒரு மீனிங் என்ன சொல்லலாம், அரசனும் ஆண்டி ஆவான். இ இ அப்படின்னு சொல்லும்போது இருப்பவன் ஈய வேண்டும் சொல்கிறாங்க. ஊன்னும் போது உழைப்பனுக்கு தான் ஊக்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏ ஏ அப்படின்னு சொல்லும்போது எப்போதும் ஏன் என்று சிந்திக்க வேண்டும்ன்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஐயை நம்ம விட்டுருவோம், நம்ம கடைசியாக பேசிப்போம். ஓன்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்குமோ ஒற்றுமை தான் நம்ம வந்து பெரிய அளவில் வந்து நமக்கு அடுத்த கட்டத்தை கொடுக்குன்ற ஒரு விஷயத்தை நமக்கு அந்த அம்மா எனக்கு எடுத்து சொன்னாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஐ மட்டும் தனியாக இருக்க, ஐக்கு என்ன விஷயம்னு சொல்லும்பொழுது அவங்க இங்கிலீஷ் ஐயும் தமிழையும் தனியாக தான் இருக்குது. ஐயினாலே நான், நான்னால அகம்பாவம், அகம்பாவம் இருக்கவங்க வந்து அழிஞ்சு போயிடுவாங்க. அப்போ நம்ம வந்து நான் என்று இல்லாமல் எப்படி அந்த ஒற்றுமை வந்து நம்ம ஒற்றுமை தான் ஓங்கும் என்று சொல்கிறோமோ அதுபோல் அந்த நம்ம எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நிறைய கொடுத்து எல்லாருமே அரவணைத்து, அதாவது வந்து அன்பையும் அன்பையும் நிறைய எல்லாருக்கும் கொடுத்து மிக சிறப்பாக வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் சாதிக்க முடியும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய கேஸை சொல்கிறேன். நாங்கள் எல்லாருமே சேர்ந்துருக்கிறதுனால தான் ஆண்டாள் வாஸ்துவில் அக்டோபர் 14 வந்து இந்தியாவே பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்க போகின்றது நாமக்கல்ல. அப்போது உங்களுக்கு நான் சொல்கிறது, நம்ம தனியாக இருக்கணும் பொழுது தனிமரம் தோப்பாகாது. அந்த அகம்பாவம் தான் நான் என்னோடது ஏன் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு காலத்தில் வந்து அவங்களுக்கு உணர்வார்கள். அப்போது இந்த இடத்துல நீங்களும் பெரிய லெவலில் வெற்றி பெறணும்னா எல்லாரோடையுமே சேர்ந்து ஒற்றுமையுடன் இருந்து உழைத்து நிறைய கொடுத்து நீங்கள் வந்து வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிங்கன்னா பிரம்மாண்டமான வெற்றி உங்களுக்கும் சாத்தியமாகும். அவ்வாறு சாத்தியமாக என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அகர வரிசைக்கு புதுமை இலக்கியத்தை வாழ்வியலின் அடிப்படையில் அற்புதமா விளக்கி சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க சார். வணக்கம், வாழ்க்கும். உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? என்ற பேர் வேலுசாமிங்க ஐயா, பாலக்காட்ல இருந்து பேசுறேங்க. பாலக்காட்ல இருந்து? ஆமாங்க ஐயா. நீங்க தொழிலுக்காக அங்க போயிருக்கீங்க கொங்கு மண்டலத்துல இருந்து? இல்ல இல்ல, நான் வந்து தென்னமரம் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றீங்களா? மரவேல. சரி, ஓகே, சொல்லுங்க. மேல் மாடி, மேல் வீட்டுல இருக்கீங்க? மேல் மாடி நீங்க, பாத்ரூம் வந்து தென்கிழக்கு மூலையில இருக்குங்க ஐயா. சரி, சமையல் கட்டு வந்து வடகிழக்கு. உங்க கேள்வி என்ன? கேள்வி என்ன ஐயா? என் கேள்வி, வீட்டுல வந்துட்டுங்க ஐயா, இந்த வீட்டுக்கு வந்ததுன்னு கொஞ்சம் இல்ல நோவும் நொடியும் செலவும் கடன் மாட்டிருக்குங்க. சரி, இப்ப வண்டி வந்து இப்ப ஒரு வண்டி வச்சிருக்கோம் சார், நிறைய ரிப்பேர் கொடுக்குது, என்ன பண்ணுவோம்? நேரான ரிப்பேர் பண்ணுவோம். ரிப்பேர் பண்ணி டெய்லி ரிப்பேர் ஆகிட்டே இருக்கு, என்ன பண்ணுவீங்க? வண்டி மாத்திருவோம். அவ்வளவுதான், வீடை மாத்திருங்க சார். நல்ல கேள்விக்கு நன்றி, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? என் பேர் மதுரை மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. சார் வணக்கம், ரொம்ப நன்றி சார். உங்க லைன் தான் கிடைக்கவே மாட்டேங்குங்க. பரவாயில்ல, இப்ப கிடைச்சிருக்கலையா? நீங்க சொல்லுங்க ஐயா. எனக்கு சொந்த ஊர் ராஜபாளையம் சார், ஸ்டீல் புத்துருங்க. அங்க வீடு கட்டி ஒரு 8 வருஷம் ஆச்சுங்க சார். சரி, அது எடுக்கவே முடியலைங்க. வீட்டுக்கு முன்னாடி ஒரு அம்மன் கோயில் இருக்குங்க. சரி, அதனாலதான் பெரியவங்க எதனாலதான் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு அதுல நம்பிக்கை இல்லைங்க. சரி, இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது உங்ககிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசைங்க. நீங்க என்ன தொழில் பண்றீங்க? நான் மெல்லுல வேலை பாக்குறேங்க, கோயம்புத்தூர்ல. ஓகே, அதாவது உங்க வீட்டுல வந்து காம்பவுண்ட் இல்லாம நீங்க வீடு கட்டிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வடக்கு மூடப்பட்ட வீடா இருக்கலாம், வடமேற்குலயும் வந்து நம்ம கவனிக்கணும்.
உங்க வீட்டுல காம்பவுண்ட் வால் இருக்கா? காம்பவுண்ட் இல்லைங்க சார். சோ என்னோட கணிப்பு சரி. இப்ப நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். மதி அடக்கம் தானே பேர் சொன்னீங்க? மதுரை வீரன் சார். மதுரை வீரன். வழிபாட்டுக்குரிய விஷயம் நீங்க சைவமா அசைவமா மதுரை வீரன்? எல்லாம் சாப்பிட்டுதான் இருந்தேங்க. இப்போ உங்க நிகழ்ச்சி பாத்துட்டு இருந்து இந்த புரட்டாசி மாசத்துல இருந்து கம்ப்ளீட் எல்லாருமே விட்டுட்டுங்க. நானும் சாலகிராம் புக் பண்ணிருக்கேங்க, மதுரை வீரன் மகேஸ்வரின்னு சொல்லி. கண்டிப்பா நாமக்கல் வரும், உங்களை பார்த்து நேரில் பேசுங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. அதுக்கு நீங்க டோக்கன்லாம் டோக்கன் நம்பர்லாம் கொடுத்துட்டாங்களா உங்களுக்கு? கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்க மேடம், ஃபோன் பண்ணி கொடுத்தாங்க. 667. ஓகே ஃபைன். மதுரை வீரன், உங்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன், ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். உங்க மனைவி கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க சார். அதை நீங்க நிறைய நேரம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணும்போது, குழந்தைங்களோட நிறைய நேரம் இருக்கும்போது உங்க லைஃப்ல பிரம்மாண்டமான மாற்றம் வரும். உங்க வீடு நல்ல வீடு இல்ல ராஜபாளையம்? உலகம்ன்றது வேற. இப்ப எல்லாருமே நம்ம வந்து பொண்டாட்டி பக்கத்துல இருப்பாங்க, புள்ள பக்கத்துல இருப்பாங்க, எல்லாருமே மூணு பேரும் மூணு மொபைல் நோண்டிட்டு இருக்கோம், மூணு பேருமே மூணு டிவி பாத்துட்டு இருக்கோம். அது உலகம் கிடையாது. நம்ம நிறைய பேசணும். இப்ப நான் கேக்குறேன், உங்க மனைவிக்கு ரொம்ப பிடிச்சது காஃபியா டீயா? உங்களுக்கு மனைவிக்கு என்னெல்லாம் பிடிக்கும் நீங்க ஒரு பத்து விஷயம் சொல்ல முடியுமா? எங்க மனைவிக்கு அதிகமா அதாவது ஏமாத்துறதுக்கான ஒரு ஆளா நீங்க பாக்குறேன் நான் உங்களை. சோ நீங்க வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு அடக்கம், கொஞ்சம் சில விஷயங்களை ரகசியங்களை உள்ளடக்கி வாழ்ந்தால்தான் நீங்க பிரம்மாண்டமான வெற்றி பெற முடியும். மதுரை அழகர் அதுக்கு துணை நிற்பா. நல்ல கேள்வி கேட்டு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சரி, எவ்வளவுதான் எல்லாரும் வந்து நேர்மறையான எண்ணத்தோட வாழ்க்கை நடத்தணும்னு நினைத்தாலும் கூட அப்பப்போ அங்கங்க எதிர்மறை எண்ணங்கள் தலை தூக்கிட்டு வரதான சார் செய்து, இதனை தடுப்பதற்கான வழிமுறை இருக்கா? சரி, இதுக்குதான் வந்து நான் டூ வீக்ஸ் பேக்லேருந்து நான் சொன்னேன். நான் நெகட்டிவிட்டி டு பாசிட்டிவிட்டி, எதிர்மறை டு நேர்மறை அப்படின் போது அது உடனேலாம் வந்துடாது. இது வந்து எப்படி ஒருத்தர் வந்து பிஹெச்டி பண்ணணும்னா அதுக்கு வந்து மெனக்கிடணும், ஸ்கூல் போகணும், காலேஜ் போகணும், அப்புறம் அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் பண்ணணும். இது போல் வந்து அடிப்படையான சில விஷயங்களை, நம்மளோட குணாதிசயங்களை சில மாற்றங்களை கொண்டு வரும்போது நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் மேனாக மாறிடுவோம். இப்போ நான் எனக்கெல்லாம் மார்க் போடனா ஒரு 85% மார்க் போடலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 25 வருஷம் ட்ராவல் பண்ண வேண்டியிருந்தேன் லைஃப் டைமில். இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்கிறது ரொம்ப சிம்பிளாக, உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நான் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடியது வந்து இரண்டு விஷயங்களே நீங்கள் வந்து விட்டுருணும். நம்பர் 1 வந்து ரேஷன் கார்டு எல்லாருமே வச்சுருக்கோம். ரேஷன் கார்டு என்பது இதற்காக அரசாங்கம் வந்து ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்காக மானியம் கொடுக்குறாங்க, ஒரு அரிசியோ பருப்போ. அதே போல் வந்து கேஸ் இருக்குது, ஒரு ஒரு இண்டேனோ ஹெச்பியோ பிபிசியோ கேஸ் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கேஸுக்கும் அரசாங்கம், மத்திய அரசாங்கம் மானியம் கொடுக்குது. அப்போ மானியம் வாங்குறது யார் அப்படின்னு சொன்னால் ஏழைகள் தான் மானியம் வாங்குவாங்க. அப்போ நீங்கள் வந்து பணக்காரனாக ஆகணும்னா பணக்காரன்றதை நீங்கள் நம்பணும். நீங்கள் எப்போது வந்து நீங்கள் ஏழை, நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு ஏழைக்கான விஷயத்துக்குள்ளே போகிறீங்களோ அப்போ நீங்கள் பற்றாக்குறை மனநிலை என்ற ஒரு விஷயம் வந்துடுது. இங்கிலீஷில் வந்து ஸ்கேர்சிட்டி மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வந்து பாசிட்டிவாக மாறணும், நேர்மறையாக மாறணும், நெகட்டிவிட்டிலாம் போகணும், எதிர்மறையான விஷயங்கள் போகணும், மிகப்பெரிய பணக்கார வாழ்க்கை வாழணும், மிகப்பெரிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து மானியம், இந்த எந்த மானியம் ரேஷன் கார்டை சரண்டர் பண்ணிவிடுங்க. நமக்கு வேண்டாம். நமக்கு வந்து மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான், விதச்சமாவன் அவன் பார்த்துப்பான் மரமாக்குற வேலையோ செடியாக்குற வேலையோ. ஸோ எல்லாத்தையுமே சரணாகதின்ற ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போகும்போது இந்த மானியம்ன்ற விஷயத்தை நம்ம ஆண்டோ அரசாங்கத்துக்கே எனக்கு வேணான்னு சொல்லி கொடுக்கும்போது நீங்கள் அந்த நொடியிலிருந்து ஒரு பாசிட்டிவான பர்சனாக மாறுறீங்க. நான் பண்ணிட்டேன். நான் ஒரு இந்தியன் டிஸ்ட்ரிபியூட்டருக்காக நான் சொல்லலை. இது வந்து அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து ரேஷன் கார்டு, அரசாங்கம் கொடுக்கக்கூடிய எந்த இலவசத்தையும் எந்த மானியத்தையும் நீங்கள் பெறக்கூடாதுன்னு இந்த நொடி முடிவு பண்ணிவிட்டு அதுக்கான விஷயத்தை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா இந்தியாவும் வலிமையாகும், நீங்களும் வளமையாவீர்கள். இது ஒரு சிம்பிளான நெகட்டிவிட்டி டு பாசிட்டிவிட்டி டிப்பு, ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அற்புதமான வழி சொன்னீங்க சார். ஆனால் என்னோட சந்தேகம் என்னன்னாக்க, நீங்கள் பல தடவை சொல்லியிருக்கீங்க கையில் இருக்கிற காசை மூடி வச்சுக்க கூடாது, தாராளமாக செலவு பண்ணாதான் இறைக்கிற கிணறு தான் சுரக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். என்னோட சந்தேகம், என்கிட்ட வந்து ஒரு 10 லட்சம் இல்லை 10 கோடி இருக்குன்னே வச்சுப்போமே, நான் வந்து ரொம்ப பெரிய பணக்காரங்கிற தோரணையில் போய் நல்லா செலவு பண்ணுறேன், கொஞ்ச நாள் அந்த காசு காலியாயிடுமே சார், அதுக்கப்புறம் நான் நடுத்தருக்கு தானே வருவேன், இது சரியா? சரி, ஏதாவது என்னதுக்காக செலவு பண்ணுறோம், அதாவது வாரன் பஃபெட்னு சொல்லுவார்னா
நீ சேமிச்சுட்டு செலவு பண்ணுன்னு சொல்லுவார். நான் செலவு பண்ணிட்டு நீ சேமி, ஏன்னா நீ சேமிக்கணும்னா எவ்வளோனா சேமிக்கலாம், நம்ம மென்டலாக வந்து நம்ம செலவு பண்ண மனநிலை வராது. நான் என்ன சொல்கிறேன்னா செலவு பண்ணிட்டு சேமின்னு நான் சொல்கிறேன். செலவுன்றது யாருக்கு? நான் எதுவும் வந்து ரேஸ்க்கு போகிறதுக்கோ சீட் ஆட்டுறதுக்கோ நான் சொல்லலை. உங்களுக்கே தெரியும் எது அவசியம் எது அத்தியாவசியம் எது அனாவசியம்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு ஒரு ஃபோன் வாங்கணும், ஒரு சாதாரண ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கணும்னா 10,000 ரூபாய்க்கு இருக்குது, இதே ஃபோனு வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு இருக்குது. அப்போ நான் வந்து பணம் இருக்குது செலவு பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் வந்து 2 லட்சம் ரூபா ஃபோன் வாங்குறீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒரு அனாவசியமான செலவு. இப்போ என் குழந்தைய வந்து நான் படிக்க வைக்கிறேன், நல்ல ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வைக்கலாம், இல்லைனா நான் ஐசிசி சிலபஸ் தான் படிப்பேன், அமெரிக்கன் சிலபஸ் தான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து விச் இஸ் ராங். அதாவது வந்து இங்கேருந்து திருச்சி போனோன்னா எடுத்தோடனே திருச்சி 320 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ண முடியாது, 320 கிலோமீட்டர் நம்ம பார்க்க முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் போக முடியும். அதே போல் நம்முடைய செலவோட லிமிட் என்னன்றது நமக்கு தெரியணும். நம்ம எல்லாத்தையும் நான் விற்றுட்டு சொக்கலிங்கம் எனக்கு செலவு பண்ண சொல்லலாம், வீடை விற்றுட்டு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு நீங்கள் செலவு பண்ண சொன்னீங்க, இப்போ நான் நடு ரோட்டில் நிற்கிறேன்னு சொல்கிறது வந்து சரியான வாதமாக இருக்காது. அவசியம் அனாவசியம் அத்தியாவசியம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சு நீங்கள் அந்த செலவு பண்ணும்போது, அந்த செலவை பண்ணும்பொழுது உங்களுக்கும் சந்தோஷம் இருக்கணும், வாங்குறவனுக்கும் சந்தோஷம் இருக்கணும், நம்ம குடும்பமும் சந்தோஷப்படணும். நீங்கள் பாட்டு வந்து குடிக்கிறதுக்கு செலவு சீட்டாட்டுறதுக்கு செலவுனா குடும்பம் சந்தோஷமாக இருக்காது. ஸோ இது டிஃப்ரென்ஸ் புரிஞ்சு நீங்கள் செலவு பண்ணும்போது தி பெஸ்ட் லைஃப் உங்களால் லீட் பண்ண முடியுன்றது என்னோட தாழ்மையான கருத்து. அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? அவினாசிலிருந்து பாண்டியனுங்க. பாண்டியன் சார் சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க்கை மன்றம், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? அவினாசி சார். சொல்லுங்க பாண்டியன் சார். இது ஒரு பழைய வீடு கட்டி சும்மா இருக்குங்க, அந்த வீடு வாங்கலாம்ங்களா? பழைய வீடு கட்டி சும்மா இருக்கு. ஆமாங்க. வாங்கலாமா இல்லையா? வாங்கலாமான்னு ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா வாங்க கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அது 80-20 பேரட்டோஸ் ஏறுபடி ஐஎம்ஏ ஜெயிக்கும். நீங்க எதை நோக்கி எதை சந்தேகப்படுறீங்களோ அந்த சந்தேகம் தான் அவங்க வெற்றி கொள்ளும். ஸோ உங்கள் கேள்விக்கு உளவியல் ரீதியாக வாங்கக்கூடாதுன்னு தாழ்மையான கருத்து. நல்ல கேள்விக்கு நன்றி பாண்டியன், வாழ்க வளமுடன். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ராமதாஸ் கடலூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சார் உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. நான் வந்து ஒரு பில்டருங்க. நேர்குத்து தெருக்குத்துன்னு சொல்றாங்களே அது எப்படிங்க? தெருக்குத்து பத்தி தெரியணுமா? நேர் ஒரு மனைக்கு நேரம் தெரு வர்றத பத்தி சொல்லணுமா? தெருக்குத்து தெருக்குத்து இல்ல இல்ல, தெருக்குத்துல உங்களுக்கு என்ன தெரியணும்? அதாவது வந்து தெருக்குத்துல வீடு கட்டினாக்க வாசல் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்ட்டு. அதான் ஐயா, இது வந்து எப்படின்னா வந்து இது ஒரு ஒரு ரொம்ப சிம்பிள் ஒரு பெரிய விஷயம். இது வந்து எப்படி நான் சொல்றது, நல்லது இருக்கு கெட்டது இருக்கு ஐயா. தெருக்குத்துக்கும் வாசலுக்கும் சம்மந்தம் கிடையாது. நல்ல தெருக்குத்துல எந்த பக்கம் வேணா வாசல் வச்சுக்கலாம். வடக்கு பார்த்த வீட்டுக்கு வடக்குலயோ கிழக்குல வைக்கிறது தான் சாலை சிறந்ததா இருக்க முடியும். தவறான தெருக்குத்து ரோடு வந்து கிழக்கு பார்க்கல ரோடு இருக்குங்க, அதுல வடக்கு பக்கம் பிளாட் தெற்கு பார்த்து வருது. ஐயா உங்க வீட்டுல வந்து நீங்க உங்க மனைவி கிட்ட எவ்வளவு நேரம் பேசுவீங்க ராமதாஸ் ஐயா? வெளியில இருப்பீங்க அப்படிதானே? அப்புறம் நம்ம பேசலையா, அதான் வந்து விஷயம். நீங்க வந்து பெண்கள்ன்றது வந்து உங்க வீட்டுல எத்தனை ஆண்கள் அதிக எண்ணிக்கை அதிகமா இருக்கா? நம்மளால முடியாது. ஒரு பெண் வந்து அது மாதிரி ஒரு சைடுல காலை போட்டு 4 குழந்தைய தூக்கிட்டு போறனா ரொம்ப சிரமமான விஷயம். பெண்கள் பண்ணக்கூடிய விஷயத்த ஆண்களால ரீப்ளேஸ் பண்ண முடியாது ஐயா. அப்போ நீங்க வந்து உங்களுடைய கேள்வியில என்னன்னா, என்னை பொறுத்தவரைக்கும் இது லேமேன் கொஸ்டின் நான் சொல்லுவேன். இப்போ இந்த கேள்விக்கான காரணம் பார்க்கும்போது, நீங்கள் ஒரு எல்லாமே இருக்கும் இருந்து இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. உங்கள் மனைவிக்காகவாது இனிமேல் வாழறதுக்கு முற்படுங்கள். ஏன்னா உங்கள் மனைவிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சந்தோஷம் தான் இனிமேல் நீங்கள் கட்டக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்லையும் நீங்கள் இனிமேல் வாழக்கூடிய நிறைய நாட்களுக்கும் அது வந்து ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும் ஐயா. உங்கள் மனைவி தான் உங்களுக்கு பிரதானம். நீங்கள் ஆண்கள் அதிகம் உள்ள ஒரு வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். காஞ்சிபுரம் காமாட்சிமன் ஒரு சிறந்த கோவில். அந்த கோவிலுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது மனைவியோடு போயிட்டு வாங்க, நிறைய ட்ராவல் பண்ணுங்கள். உங்கள் பிரம்மாண்டமான உங்களுக்கு
வாழ்க்கையில் புதிய அர்த்தங்கள் வந்து பிரம்மாண்டமான பிரம்மாண்டத்து மத்தியில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது வாழ்க்கையோட புதிய பரிமாணமும் அர்த்தங்களும் உங்களுக்கு புலப்படும். அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள் ராமதாசியா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். தியானம் பண்ணாக்க நல்ல பாசிட்டிவ் ஆட்டிடியூட், பாசிட்டிவ் எனர்ஜி, நேர்மறை எண்ணங்கள் வரும்னு சொல்கிறாங்களே, உண்மைதானா சார்? இது எனக்கு வந்து உடன்பாடு இல்லாத ஒரு கேள்வி. என்னென்னா வந்து யோகா பண்ணுறது உடம்புக்கு நல்லது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. தியானம் என்பது என்ன, நம்ம மனதை ஒருநிலைப்படுத்துவது, இல்லைனா வந்து ஏதோ ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் கடவுளை நோக்கி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கடவுளை நோக்கி போகிறவங்க எல்லாருமே வந்து லௌகீக வாழ்க்கையில் இருந்துட்டு போகிறவங்க வந்து வீடு ப்ராப்ளம், அவங்களும் ப்ராப்ளம்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக தியானத்தை நோக்கி போகிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், பெண்கள் எல்லாம் அற்புதமாக சமைப்பாங்க. என்றைக்காவது வந்து உப்பு போகிற இடத்துல சுகரை தூக்கி போடுவோமா? டெய்லி போடுவோமா? அப்போ நம்ம போடலை, கரெக்டாக மிக்ஸ் பண்ண, அதாவது ஒரு சாம்பார்னால் கரெக்டாக வைக்கிறாங்க, ரசம்னா கரெக்டாக வைக்கிறாங்க, பாயசம்னா சரியாக, பாயசத்தில் யாரும் உப்பு போடல, பாயசத்தில் அந்த ஸ்வீட் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால், பால் கரெக்டாக இருக்குது, நம்ம அடி பிடிக்கிறது இல்லை அப்படிலாம் பார்க்கும்போது, ஒவ்வொரு நொடியும் பெண்கள் வந்து ஒரு பண்ணக்கூடிய வேலையத்தையே தியானத்தோடு தான், ஒரு மெடிடேஷனை ஒருநிலைப்படுத்தி தான் அவங்க பண்ணுறாங்க. இது ஆண்களுக்கும் பொருந்தும். வண்டி ஓட்டும்போது எங்கேயாவது போய்ட்டு வந்து நம்ம ஆற்றுலையோ குளத்துலையோ கிணத்துல இறக்கறதில்ல, இட் மீன்ஸ்னா அந்த நொடி நீங்கள் கவனத்தோடு தான் வண்டி ஓட்டுறீங்க. அப்போது எல்லா நொடியுமே நீங்கள் கவனத்தோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தியானம்ன்றது தேவையே இல்லை. தியானம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒன்று. இரண்டாவது, தியானத்துக்காக ஆசிரமங்கள் போகிறது, தியானத்துக்காக ஒரு குருவை தேடுறதுன்றது வந்து இன்றைக்கி காலத்துக்கு ஒவ்வாத விஷயம். இன்ஸ்டட் அதெல்லாம் விட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருந்து நிறைய ட்ராவல் பண்ணி நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் ட்ராவல் பண்ணுற பட்சத்தில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சொக்கலிங்கம் தியானம் பண்ண மாட்டேன், ஆனால் வேலையே தியானமாக பண்ணுன்றது நான் சொல்லக்கூடிய விஷயம். பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், ஆத்தூர் பேசுறேன் மேடம். சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. வீடு 1980 கட்டிங்க மேடம். ஐயா வணக்கம், உங்க கேள்வி என்ன ஐயா? வணக்கம் சார், வீடு வந்து 1980 கட்டிங்க சார். உங்க கேள்வி என்ன? சரி, வாஸ்து சரியில்லைன்னா இப்ப நான் என்ன பண்ணலாம் ஐயா? சரிங்க ஐயா, அடுத்த நீங்க முதல் கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க, ரெண்டாவது கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க, மூணாவது என்ன பண்ணலாம்? இப்ப வீடு இடிச்சு கட்ட சொல்லிருக்காங்களா, இல்ல பூர்வீகம் ஆகாதுன்னு ஜோதிடர்கள் சொல்லிருக்காங்களா? பூர்வீகம் பூர்வீகம் வீடை மாத்தி கட்ட சொன்னா மாத்தி கட்டிடணுமா ஐயா? அப்ப வருமானத்தை நம்ம வந்து வருமானத்தை அதிகப்படுத்தணும், அதுக்கு என்ன பண்ணலாம்? உழைப்பு அதிகப்படுத்தணும் ஐயா. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 48 மணி நேரம் வேலை பார்க்கணும், மல்டி சோர்ஸ் இன்கம் வேணும், செய்யறது விவசாயம்னா ஒன்றும் கூட 10 தொழில் பண்ணுங்க. வீட்டிலே உட்காந்துட்டு இருந்து நம்ம வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு நம்ம யாரோ சொல்றாங்கன்னு கட்ட ஆசைப்பட்டீங்கன்னா மந்திரத்தில் மாங்காய் காய்க்காதுன்றது விஷயம் புரிஞ்சுங்க. இதுக்கு பரிகாரம்லாம் கிடையாது, உழைப்பு மட்டும்தான் நமக்கு ஊக்கத்தை கொடுக்கும். அதான் நான் ஊன்னு சொன்ன விஷயம், உழைங்க, உழைங்க, நிறைய உழைங்க, கடினமாக உழைங்க. ஸ்மார்ட்டான கடின உழைப்பு உங்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்கும். இந்த இப்போ நீங்கள் கேட்கறது என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து இது மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடு கட்ட முடியாது ஐயா. உங்களுக்கு கொஞ்சம் மாற்றிங்க, நல்வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. நிறைவாக ஒரு விஷயம், இப்போது 14 நாமக்கல், நாமக்கல்லேருந்து சேலம் போகிற ரோட்டில் ஒரு 7 கிலோமீட்டரில் பொம்மை கூட்டம் மேடுன்னு இருக்குது, புதன் சந்தைக்கு முன்னாடி. அங்கே இருக்கக்கூடிய லக்ஷ்மி திருமண மாளிகையில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சாலகிராமம், ருத்ராட்சம், ஸ்படிகம், துளசி எல்லாமே கொடுக்குற ஒரு ஃபங்க்ஷன், ப்ளஸ் 2 ஹவர்ஸ் இந்து மதம்னா என்னன்ற ஒரு ஸ்பீச் பற்றியும் ஸ்பீச்சும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணவங்க இது வாங்குறதுக்கு தயவுசெய்து டோக்கன் நம்பர் வரலனா அங்கே கொடுக்க மாட்டாங்க. ஸோ டோக்கன் நம்பர் வந்துருச்சான்றதை நீங்கள் ரீகன்ஃபார்ம் பண்ணிங்க. நான் 2 நம்பர் மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. 8344745555 திரும்பவும் சொல்கிறேன், 8344745555. இன்னொரு நம்பர் வந்து 8344795555 8344795555. இந்த 2 நம்பருக்கும் கூப்பிட்டு இன்னொரு வாட்டி ரீகன்ஃபார்ம் பண்ணிங்க வரலனா. ரெண்டாவது வந்து இந்த விழாக்கு வரவங்க எல்லாருமே வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் புடவையோடு வாங்க. புடவை கட்ட முடியாதவங்க வந்து தெரியாதவங்க சுடிதாரோட வரலாம். இந்த லெக்கின்ஸு, ஜீன்ஸு, டிஷர்ட்டோடலாம் வர வேண்டாம். ஆஃப் ட்ரவுஸ் எல்லாம் போட்டு வர வேண்டாம், லுங்கி கட்டிட்டு வரக்கூடாது. வேஷ்டியோடு வாங்க. எல்லாருமே அந்த திருநூறோ, ஸ்ரீச்சூர்ணமோ, குங்குமமோ, சந்தனமோ, விபூதியோ இல்லாமல் வந்து வருவது தவிர்ப்பது நல்லது. மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்கள், தண்ணி பாட்டில் எடுத்துங்க, காலையில் சாப்பிட்டு வந்துடுங்க. ஒரு 4 ஹவர்ஸ் நீங்கள் அங்கே இருக்க வேண்டியிருக்கும்.
ஸோ செருப்பை வந்து உங்கள் வண்டியிலே விட்டுட்டு வந்துடுங்க. நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இது போல் ஒரு விழா இந்தியாவில் இனிமேல் நடப்பது வந்து நடக்கலாம், நடத்துனா நடக்கும் அப்படின்னா அதுக்கு ஆண்டாள் வாசு தான் காரணமாக இருக்கும். இது ஒரு ஒரு இது வந்து டாக் ஆஃப் த டவுனில், டாக் ஆஃப் இந்தியா, டாக் ஆஃப் த வேர்ல்டுன்ற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போகிற விழா. ஸோ டோன்ட் மிஸ் அவுட். உங்கள் நீங்கள் வந்து நிறைய எதிர்பார்த்து வாருங்க, உங்களோட எதிர்பார்த்து அத்தனையும் பூர்த்தி ஆகும். நீங்கள் பிரம்மாண்டமான வெற்றி பெற உங்களுக்கு அந்த சாலகிரமம் ருத்ராட்சமும் பெரிய அளவில் கை கொடுக்கும். அந்த விழாவுக்கு உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு நானும் வந்து ரொம்ப ஆவலோடு இருக்கேன். ப்ளீஸ் டூ கம். மீண்டும் அடுத்த திங்கள் சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து, இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி, எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி பாடும் இவ்வானுதலே, எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி வணக்கம் சர்வம், கிருஷ்ணார்ப்பணம், ஜெய்ஹிந்த், ஆல் இஸ் வெல்.